ஒரு வசனம் எடுத்து வாசிக்கலாம். லூக்கா 18:10-11 வாசிப்போம். போதும் போதும். இரண்டு மனுஷர் தேவாலயத்துக்கு போனாங்க. ஒருத்தர் யாரு? பரிசேயன். இன்னொருத்தர் ஆயக்கார். என்ன பண்ணாரு? பரிசேயன் என்ன பண்ணாரு? பரிசேயன் வந்து என்ன பண்ணாரு? பெருமையான வார்த்தைகளை பேசினாரு. நான் ஆயக்காரன், தன்னை தாழ்த்தி ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுத்து நான் உன் பாதத்துக்கு வந்திருக்கிறேன், நான் உபவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணல, பெருமை பாராட்டிக்கல, தன்னை தாழ்த்தினார். இந்த நாளில் நம்ம வந்திருக்க நம்ம ஒவ்வொருவரும் நம்முடைய ஆவி ஆத்ம சரத்தை தாழ்த்தி அவர் கையில் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கும் போது அந்த கேட்கிற வார்த்தைகள் நம்ம இருதயத்துக்கு கடந்து செல்லணும். நம்ம இருதயம் எப்படி இருக்கணும்? தாழ்மையா இருக்கணும். தாழ்மை உள்ள ஆண்டவர் என்ன பண்றாரு? கிருபை அளிக்கிறாரு. அந்த கிருபையை நம்ம பெற்றுக்கொள்ள நம்மளை தாழ்த்தணும். ஆயக்காரனை போல நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை, நம்ம குடும்ப வாழ்க்கை, நம்ம ஊழிய வாழ்க்கையில நமக்கு நிறைய தாழ்மை தேவைப்படுது. என்னை போல யார் இல்லை, என்னை போல யாருமே இல்லை அப்படின்னு பெருமை நமக்குள்ள வரக்கூடாது. நம்மளை எவ்வளவு தாழ்த்துறோமோ ஆண்டவர் நம்மளை உயர்த்துவார். அல்லேலூயா. நீதிமொழிகள் 3:34 வாசிக்கலாம். அவர் இகழ்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆமென். இகழ்வோரை அவர் என்ன பண்றாரு? இகழ்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை. கிருபை நம்ம பெற்றுக்கொண்டதான், அந்த தாழ்மை என்ற கிருபை பெற்றுக்கொண்டால் நம்ம அநேகர் ஆண்டருக்குள்ள கொண்டு வர முடியும். அல்லேலூயா. இன்னைக்கு தாழ்மையில தான் நம்ம கூட ஒரு ஆத்மா கூட நம்ம கொண்டு வர முடியல. நமக்குள்ள தாழ்மை வரும்போது மற்றவங்களோட நம்ம பேசும்போது ஆண்டவர் அதை பார்த்து அதுக்கு பதில் கொடுப்பார். அல்லேலூயா. தாழ்மையின் அடிமையின் ரூபம் எடுத்தாங்க. யாரு? மரியாள். மரியாள் தன்னை தாழ்த்தி அடிமையின் ரூபத்தை எடுத்து தன்னை என்ன பண்ணாங்க? ஆண்டர் கிட்ட தாழ்த்தும் போது ஆண்டர் இயேசுவை அவங்களுக்குள்ள இருந்து வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. அவர் மூலமா இயேசு வந்தார் இல்லையா? அப்ப அந்த தாழ்மையை நம்ம அணிந்து கொண்டு இந்த உலகத்துல நம்ம தாழ்மையா போகும்போது அநேகர ஆண்டவருக்குள்ளே கொண்டு வந்து நடத்தலாம். அல்லேலூயா. நமக்குள்ள பெருமை வேண்டாம். இந்த உலகத்துல நம்ம ஒன்றி கொண்டு வந்ததுல ஒன்றி கொண்டு போக போவதில்லை. நம்ம போகும்போது எப்படி போவோம்? எல்லாவற்றையும் எடுத்துட்டு தான் போறாங்க. ஆனா நம்ம வரும்போது எப்படி வரோம்? நம்ம தாய் வயிற்றிலிருந்து நம்ம வரும்போது அப்போ அழுதுகிட்டே தான் வரோம். ஒரு தாய் வயிற்றிலிருந்து வரும்போது எப்படி வரோம்? அழுதுகிட்டே தான் கத்திட்டு தான் வெளியே வரோம். நம்ம போகும்போது நம்ம எதையுமே கொண்டு போகல, வரும்போதும் ஒதும் கொண்டு வரல. ஆனா ஆண்டவர் பார்த்து நம்ம காத்திருக்கும் போது நமக்கு அந்த தாழ்மையை கொடுத்து நடத்தும் போது நம்ம வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுப்பார். அல்லேலூயா. பெரிதான சந்தோஷம் நம்மளை நிரப்பும். ஒரு பாட்டு பாடி நம்ம ஜெபம் பண்ணி முடிக்க போறோம். ஒப்பற்ற என் செல்வமே, ஓ எந்த இயேசுநாதா, உம்மை நான் அறிந்து உறவாட, உம் பாதம் மூடி வந்தே நான், உம் பாதம் மூடி வந்தே, உம்மை நான் ஆதாயமாக்கவும், உம்மோடு என்னாலும் கருதுகிறே, ஒப்பற்ற என் செல்வமே, ஓயந்த இயேசுநாதா, உம்மை நான் அறிந்து உறவா.
பாதத்துக்கு நம்ம எல்லாம் வந்திருக்கிறோம். அவர் பாதத்தில் என்ன உண்டு? அவர் பாதத்துக்கு வரும்போது மரியா என்ன பண்ணங்க? அவர் பாதத்தில் வரும்போது வசனத்துக்கு என்ன பண்ணங்க? தன்னை ஒப்பு கொடுத்தாங்க, வார்த்தைக்கு தன்னை ஒப்பு கொடுத்தாங்க. அவர் பாதத்தில் வந்தவங்களை அவர் கைவிடுறதில்லை. அல்லேலூயா. அவர் பாதத்தை பிடிச்சவங்களை அவர் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. அவர் பாதத்தில் தன் கண்ணீரினால் அவருடைய பாதத்தை நினைக்கும் போது அந்த ஸ்திரீ வந்து பாவியான ஸ்திரீ இயேசுவின் பாதத்தில் என்ன பண்ண, அவருடைய கண்ணீரினால் அவருடைய பாதத்தை நினைச்சு தன்னுடைய தலைமறினால் துடைத்தும் போது அவருடைய துக்கமெல்லாம் மாறினது, அவருடைய பலவீனம் நீங்கியது, அவருடைய கண்ணீர் துடைக்கப்பட்டது. இன்னைக்கு நம்ம கண்ணீரோடு வந்திருப்போமானா? ஐயோ, இன்னைக்கு நான் சபைக்கு போறேன், இன்னைக்கு ஒரு விடுதலையோடு நான் வீட்டுக்கு வரணும், இந்த எத்தனை பிரச்சனைங்க எனக்கு சுத்தி வந்துட்டு இருக்கு, அந்த பிரச்சனை எல்லாம் ஆண்டு இந்த விடுதலை கொடுக்கிறார். உடைய ஜீவன வார்த்தை கேட்கும் போது விடுதலை நாயகர் இந்த இடத்துல உலாவிக் கொண்டே இருக்கிறார். அதை கேட்டு 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 நம்ம விடுதலை பெற்று இந்த உலகத்துல நம்ம சந்தோஷமா வாழ ஆண்டு கிருபை செய்வாராக. ஜெபித்து முடிக்கலாம். அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம்ப்பா. உண்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாள்ல கூட அப்பா வந்திருக்கிற அருமையான அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கா நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறையா. ஒவ்வொரு இருதயத்தையும் நீர்தாமே தொடுங்க இயேசப்பா. மக்கள் ஸ்தோத்திரம், மக்கள் ஸ்தோத்திரம். நீங்க தொடுங்கப்பா, நீங்க தொட்டு அந்த இருதயத்தில் இருக்கிற காயங்களை நீர் ஆற்றி தேற்றி நீர்தாமே இந்த நாளில் அனுப்ப போற கிருபைக்கா ஸ்தோத்திரம். உங்களுடைய வார்த்தை கொண்டு பிள்ளைகளை தேற்றுங்க, ஆற்றுங்க, உங்களுடைய மார்போடு அணைத்து கொள்ளுங்க அப்பா. மக்கள் ஸ்தோத்திரம். நீதிமான் அதற்குள் ஓடி சுகமா இருப்பான் சொன்னீங்களப்பா. உம்முடைய நாமத்துக்குள்ள பலத்த துருகத்துக்குள்ள பலத்த அரணுக்குள்ள பலத்த கோட்டைக்குள்ள பிள்ளைகளை நீ தாமே பொறுப்பிடுங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தைகள் ஐயா ஸ்தோத்திரியா, அவளை இருதயத்தோடு நீங்கள் பேசினப்பா. நீங்கள் சொன்னீங்களே மோசையோடு நீங்கள் பேசின தேவனையா, என் அருமை பிள்ளைகளோடு பேசுங்க. இந்த நாளில் அப்பா என்னென்ன கவலையோடு வந்தாலும் அந்த கவலைகள் எல்லாம் உன் பாதத்தில் வைத்து விட்டு, அந்த பாரத்தெல்லாம் உன் பாதத்தில் வைத்து விட்டு அவர்கள் சமாதானமாக போக இந்த நாளில் என்ன செய்ய போகிற கிருபைக்கா நன்றி சொல்கிறையா. உமக்கு ஸ்தோத்திரம். நீ தாமே பேசுங்க, நீங்க பேசுங்கப்பா, நாங்க கேட்கணும்ப்பா. எங்களில்லப்பா ஸ்தோத்திரையா, எந்த அப்பா தடை இல்லாதபடி எங்கள் ஒவ்வொரு பாதத்துல ஒப்பு கொடுக்குறப்பா. இந்த ஜீவுல வார்த்தைகள் எங்களை இருதயத்துக்கு போக முடியாதபடி ஏதாவது தடைகள், ஏதாவது கசப்புகள், தேவையில்லாத காரியங்கள் இருந்தால் அது எல்லாம் இரத்த ஜல ஆவினால் எங்களை கழுவி சுத்திகரித்தையா. இந்த ஜீவுல வார்த்தைகள் எங்களை இருதயத்து கடந்து சென்று அந்த வார்த்தை கொண்டு பிள்ளைகளை நீ அப்பா இந்த நாள்ல நடத்த போற கிருபைக்கா ஸ்தோத்திரம் ஐயா. குதிரை யுத்த நாளுக்கு ஆய்த்த பார்க்கப்படும், ஜெயமோ கர்த்தெடுத்து அந்த வரும் சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம். அந்த ஜெயத்தை பெற்றுக்கொண்டு ஜெய கிறிஸ்து இந்த இடத்துல உலாவி கொண்டு வருகிற கிருபைக்கு நன்றியப்பா. அருமை ஊழியரையும் உடைய கருத்துல ஒப்புடுக்கிறோம், அவர் குடும்பத்தை ஒப்புடுக்கிறோம், அவளுக்கு நல்ல சுக பலன் ஆரோக்கியத்தை கொடுத்து இன்னும் அவர் இந்த ஊழியத்தின் பாதையில இன்னும் ஓட வேண்டிய ஓட்டங்கள் இருக்கு இயேசப்பா. அவளை இன்னும் நீங்க பலப்படுத்தி அனுப்புங்கப்பா. இன்னும் ஓடி ஓடி உமக்கென்று உழித்து செய்யற அப்பா நல்ல ஒரு தைரியத்தை கொடுத்து, ஒரு நல்ல ஒரு சமாதானத்தை கொடுத்து, ஒரு ஆரோக்கியத்தை கொடுத்து இந்த ஊழியத்தை நீ செய்யும்படியா, அருமை ஊழியர் மூலமா செய்யும்படியா நீ செய்ய போற அதிசயங்களுக்கா ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நாள்ல வந்த பிள்ளைகள் அப்பா ஸ்தோத்திரம். அப்பா ஒவ்வொருவரும் அந்த சத்தியத்தை கேட்டு அதுல விடுதலை பெற்று போக நீ கிருபை செய்ய போகிற கிருபைக்கா ஸ்தோத்திரம். அடிமைகளை தாழ்த்துக்கிறோம்ப்பா. பொறுப்பிடுங்க, வழி நடத்துங்க. துதிகன மகிமை ஒரு கெடுக்கிற மகிழ்ச்சி ஒண்ணு நல்ல தகப்பனே. ஆமீன், ஆமீன்.